ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நாம வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம கவனிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24:41 வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்க நீர் பாராட்டியிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. கடைசி காலத்தை குறித்தும் அதோடு கூட ஆயத்தத்தை குறித்தும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி. இனிமேலும் நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். முடிவு பரியந்த நீ நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீரப்பா. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் நீர் வல்லமையுள்ளவராக இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வசனத்தை அனுப்புவீராக, உடைய வசனம் எங்களுக்குள்ளே ஊடுருவதாக உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். நீர் பேசும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24:41 வசனத்தில் இயேசுவானவர் சொல்லும்போது ரெண்டு ஸ்திரீகள் மாவரைத்து கொண்டிருப்பார்கள், அதாவது எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். அதில் ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருவள் கைவிடப்படுவாள் என்று சொல்லுகிறார். அதோடு கூட ஆண்டவர் லூக்காயின சுவிசேஷத்திலும் 17:35 வசனத்தில் ரெண்டு ஸ்திரீகள் கயிர் திரித்து கொண்டிருப்பார்கள், திரித்து கொண்டிருப்பார்கள். அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். நாம் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்திரீகள் என்பது எதை குறிக்கிறது, எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கலாத்தியர் புஸ்தகத்துக்கு எழுதும் பொழுது 4:24 வசனத்தில் ரெண்டு ஸ்திரீகளை குறித்து பவுல் சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீ ஆகார் என்றும் இன்னொரு ஸ்திரீ சாராள் என்றும் பார்க்கிறோம். இந்த ஆகாரை குறித்து சொல்லும்பொழுது நியாயப்பிரமாணம் என்றும், சாராளை குறித்து சொல்லும்பொழுது கிருபையின் பிரமாணம், அதாவது சுயாதீன பிரமாணம் என்றும் சொல்லுகிறார். இந்த ரெண்டு பேரை பற்றி அவர் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வராரு. பைபிளில் இந்த மாதிரி ரெண்டு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நிறைய இருக்குது. நான் இதை படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு கம்பாரிசனான ரெண்டு ஸ்திரீகளை காட்டினார். நம்ம இப்போ அதை பற்றி தான், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்பட்டால், ஒரு ஸ்திரீ கைவிடப்பட்டால், அதாவது தன்னுடைய பிரயாணத்தில் ஒரு ஸ்திரீ அந்த பிரயாணத்தை முடித்தால், ஒரு ஸ்திரீ வழியிலேயே மறித்து போனாள். உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன்னு ஒருவேளை தெரிஞ்சிருக்கோம். யாக்கோபுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள். அந்த ரெண்டு மனைவிகள், ஒருவள் ராகேல், இன்னொன்று லேயாள். இந்த ரெண்டு பேரை குறித்து பார்க்கும்போது, இவருடைய ஆரம்பத்திலிருந்து முடிவை குறித்து பார்க்கும்பொழுது, இவங்க ரெண்டு பேருமே கானானை நோக்கி பிரயாணம் பண்ண தொடங்கினார்கள். யாக்கோபோடு கூட புறப்பட்டார்கள். சிரியா தேசத்திலிருந்து, அதாவது புறஜாதியா தேசத்திலிருந்து இவர்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்ட இந்த ரெண்டு பேருமே முடிவு வரைக்கும் வந்தார்களான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு பேருமே வராங்க. வர வழியிலேயே ராகேல் மரித்து போனாள். ஆனால் லேயாலோ மக்பேலா எனப்பட்ட குகையிலே, அதாவது மம்ரேயின் சமபூமி, அதாவது குகை ஒன்று வாங்கப்பட்டது, ஆபிரகாமால் வாங்கப்பட்டது. அந்த வசனம் அழகாக இருக்குது. அதில் ஆபிரகாமும் சாராளும் அதில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதில் தான் ஈசாக்கும் ரெபேக்காலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதே கல்லறையில் தான் நான் லேயாலையும் அடக்கம் பண்ணினேன், என்னையும் அங்கே பண்ணுங்கன்னு சொல்லி தான் ஆபிரகாம் முடிக்கிறார். அப்போ லேயாளுடைய முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஜீனியாலஜியில் இன்னும் சொல்லப்போனால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஆபிரகாம், சாராள், ரெபேக்காள், ஈசாக்கு, இந்த அந்த ஒரு முழுமையான பூரணமான முடிவுக்குள்ளே வருகிறது. ஆனால் ராகேலுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார், வர வழியிலேயே அவன் ஒரு இடத்துல அவளை ஒரு கல்லறையிலே வைத்து அதன் மேலே ஒரு தூணை வைத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் இதை எப்படி எனக்கு, நான் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னு இன்றைக்கி ரெண்டு வகையான சபைகள் இருக்கிறது. சபைகள்னா விசுவாசிகள், ரெண்டு வகையாக நாம் இருக்கிறோம். ரெண்டு பேருமே யாக்கோபுக்கு மனைவிகள் தான். ரெண்டு பேருமே தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் தான். அதான் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், ரெண்டு பிரிவு இருக்குது. ரெண்டு பேருமே கன்னிகைகள் தான். ரெண்டு பேருமே மனவாளை நோக்கி புறப்பட்டவர்கள் தான். இந்த யாக்கோபுடைய மனைவிகள் ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஞானார்த்தம் உண்டு. அதாவது கலாத்தியர் நாளில் சொல்லும்போது ஆகாருக்கும் சாராளுக்கும் ஞானார்த்தம் உண்டு என்று சொல்லப்பட்டதுபடியே, இந்த ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஞானார்த்தம் உண்டு. அந்த ஞான அர்த்தத்தின்படி இது ரெண்டு பேரும் புறப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் ரெண்டு பேரும் வந்தால் தான் பூரணமாகும். இந்த ரெண்டு பேருடைய பூரணத்துக்குள்ள ஒரு சின்ன குறைவு வருகிறது, அதாவது ராகேலுடைய வாழ்க்கையில். இப்போ நம்ம அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லேயாலையும் ராகேலையும் குறித்து பார்க்கும்பொழுது, லேயாளுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட வாழ்க்கை. இந்த காரியத்தை நான் தியானித்த போது எனக்கு சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியமாகவும் இருந்தது, லேயாலை குறித்து எனக்கு கொஞ்சம் துக்கமாகவும் இருந்தது. ஏன் லேயாலை குறித்து துக்கமாக இருந்தது அப்படின்னு கேட்டால், ஒரு சராசரி பெண்ணுக்கு கிடைக்கக்கூடியதான அடிப்படை சுதந்திரம் கூட அவளுக்கு இல்லாதிருந்ததை நாம் பார்க்குறோம். அவள் மூத்தவள், அவளுக்கு தான் திருமணம் முதல்ல செய்யணும், உண்மைதான். ஆனால் யாக்கோபு அந்த வீட்டில் ஏறக்குறைய ஒரு 7 வருஷமாக இருக்கிறான். 7 வருஷமாக அவனுடைய பார்வை முழுவதும் ராகேல் மேலேயே இருக்கிறது. அந்த 7 வருஷத்தில் ஆரம்பிக்கும் பொழுது லாபான் சொல்லுகிறாரு, நான் வந்து என்ன செய்கிறேன், உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராகேலை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொல்கிறார். அதற்காக நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன் தெளிவாக சொல்லி தான் யாக்கோபு வேலை செய்கிறார். உன் இளைய மகளுக்காகன்னு சொல்லி தான் வேலை செய்கிறார்.
இப்போ வேலை காலம் முடிவடைகிறது, 7 ஆண்டு காலம் முடிவடைகிறது. வசனம் சொல்லுகிறது அவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த 7 வருஷம் ராகேலை குறித்தே நினைத்து கொண்டிருந்தானாமா. அதனால் டைம் போனதே அவனுக்கு தெரியலையா, 7 வருஷம் அவ்வளோ அழகாக வேலை பார்த்து முடிச்சுட்டாரு, திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய நாள் வருகிறது. நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, லேயாவில் அனுப்பி விட்டார், அதனால் போயிட்டு அந்த ராத்திரியில் அந்த அம்மா யாக்கோபோடு கூட இணைந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு புறம், ஒரு வசனம் அப்படியே இருக்கட்டும். லேயாளுடைய மனநிலையை நினைத்து பாருங்கள். அவளுக்கும் ஒரு ஆசை உண்டு, அவளுக்கும் ஒரு இருதயத்தில் எண்ணங்கள் இருக்கும். இப்போ வந்து தங்கச்சியை வந்து தன்னுடைய கணவன் வந்து நேசித்து தான் கல்யாணம் பண்ண போகிறாரு. ஆனால் அவருக்கு இவள் மேலே எந்த விதமான நேசமும் இல்லை. திருட்டளவாய் அவள் போய் ஒரு கல்யாணம், திருட்டு கல்யாணம், அதாவது யார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்பாவே செஞ்சு வைக்கிறார். அப்படின்னா இவள் எவ்வளோ ஒரு நிலைமை பாருங்க. நான் இதை யோசித்து பார்க்குறேன், லேயாலை கூப்பிட்டு லாபான் யாக்கோபை திருமணம் பண்ணிக்கொள்றியான்னு கேட்கவே இல்லை. உனக்கு அவனை திருமணம் பண்ணிக்கிறான்ற கேள்வி அவன் கேட்கல. ஏங்க கேட்கணும், அந்த காலத்தில் எல்லோரும் கேட்டாங்களா, கேட்டிருக்கிறாங்க. இதே லாபான் ஈசாக்கை திருமணம் பண்ண போகும்போது ரெபெக்காவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நாம் பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்கோம் என்று சொல்கிறார். பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்போம். அப்போ கூப்பிட்டு ரெபெக்காவை கேட்குறாங்க, இந்த மனுஷனோட போகிறாயா? ரெபெக்காளுடைய முடிவுக்கு அவங்க காத்திருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு தன் தங்கைக்கே அவர் முடிவை எடுத்ததான லாபான் தன் மகளுக்கு என்று வரும்போது அவளை ராத்திரியோட ராத்திரியாக போய் அவளுக்கு ஒரு ஒரு அருவறுப்பான காரியத்தை செய்ய சொல்லுகிறான். யோசித்து பாருங்கள், அவன் அப்படி செய்ததன் நிமித்தம் 4 குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த லேயாளை யாக்கோபு நேசிக்கலை. குழந்தெல்லாம் பிறக்குது தான், ஆனால் யாக்கோபுக்கு நேசம் இல்லை அவன் மேலே. ஒரு கடமைக்கான ஒரு வாழ்க்கை, இத்தனைக்கும் அவனை ரொம்ப அன்பாக நேசிக்கிறா. அவன் சொல்கிறான், இப்பொழுது என் கணவர் இணைந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அப்போ என்ன அர்த்தம், அந்த கணவனுடைய அன்புக்கு எதிர்பார்த்துருக்கிறதான ஒரு அனுபவம். கடைசி வரைக்கும் யாக்கோபுடைய அன்பு அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இது எவ்வளோ சூழ்நிலையை யோசித்து பாருங்க. லேயாளை அவளுக்கு தகப்பன் பண்ணதான ஒரு வேலை, அவன் செஞ்சதான அந்த ஒரு காரியம், அவள் வாழ்க்கையே அன்பில்லாமல் போய்விட்டது. அவளுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் கணவனுடைய அன்பாக இருக்கிறது, ஆனால் அது அவருக்கு கிடைக்கவே இல்லை. பல நேரங்களில் நாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் கடந்து போகிறோம். நாம் அன்புள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை சாருகிறவர்கள் அன்புள்ளவர்களாக இல்லை. காரணம் என்ன, அவளுக்கு கூச்ச கண்ணியாமா, அது அவள் செய்த தப்பா, அது பிறப்பு அப்படி அவளுக்கு. அப்படி இருக்கும்போது அவள் என்ன செய்யக்கூடும், அநேகரால் வெறுக்கப்பட்டாள், திருமணத்துக்கு மாப்பிள்ளை கிடையாது, யார் அவளை வந்து தேட மாட்டாங்க, வீட்டில் வந்த திருமணத்துக்கான முறை பையன் கூட தன் தங்கையை விரும்புகிறான், தன்னை விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தகப்பன் சொல்கிறாரு, நீ போய் அவனோடு கூட ராத்திரியில் அவனோடு கூட இணைந்து கொள். இப்படிப்பட்டதான ஒரு காரியம்தான் லேயாளுடைய வாழ்க்கை. நம்ம அநேகர் இப்படிப்பட்டதான காரியங்களை கடந்து போயிருக்கிறார்கள். வீட்டாராலேயே அருவறுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், வீட்டாராலேயே வெறுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். ஏன் இந்த பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கேட்டவங்க எத்தனை பேர், பெண் பிள்ளையாக பிறந்ததுக்காக எத்தனை பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள், சிறு வயதிலேயே கொலை செய்திருக்கிறார்கள், எத்தனை பெண் பிள்ளைகளை ஒதுக்கி தள்ளி இருக்கிறார்கள். சில கடிதங்கள்லாம் வரும், பார்ப்போம், மெயிலெலாம் வரும், கேட்கும்போது சில சகோதரிகளுடைய அந்த மெயில்ஸை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து போக முடியுமா? ஒரு வாலிப ஒரு மகள் இவ்விதமாக எழுதியிருந்தாள், அண்ணே எனக்கு வீட்டில் யாருமே கிடையாது, யாருமே எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது, நான் வந்து ஒரு தனித்து இருக்கிற ஒரு ஆள், எனக்கு யாரையும் விரும்பி போய் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இஷ்டம் இல்லை, அது பைபிளுக்கு அகைன்ஸ்ட் எனக்கு தெரியும், எனக்கு திருமணத்துக்கு போய் பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லை, யாரும் வந்து எனக்கு கேட்கவும் மாட்றாங்க, நான் வீட்லேயே தான் இருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வரேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு திருமணம் செஞ்சு வைக்க எனக்கு போய் முறைப்படி பேச எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த லேயாள் கடந்து வந்தது. தகப்பன் ஏதோ ஒரு பிள்ளை தள்ளிவிட்டால் போதும். சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா சில ஆஃபர் கொடுப்பாங்க, அதாவது கடைகளில் போடுவாங்க, அந்த இயர் எண்டிங் வரும்போது அந்த பொருள் சேல்ஸ் ஆகாது. சேல்ஸ் ஆகாத அந்த பொருளை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஃபர் போட்டு, ஆடி ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்லாம் போடுவாங்க, போட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போடுவாங்க. அந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் லாபான் லேயாலை அனுப்பி வைக்கிறான். ராகேலுக்கு லேயால் ஃப்ரீ. யோசித்து பாருங்கள், லேயாளுடைய இருதயம் எப்படிப்பட்டதான உடைக்கப்பட்டிருக்கோன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி எத்தனை சூழ்நிலையில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், அனுப்பிவிட்டால் போதும், சரியாக விசாரிக்காமல், யார் என்னன்னு பார்க்காம, தான் வீட்டை விட்டு மக போனால் போதும்னு சொல்லி அனுப்பி வச்சு எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை நாசமாய் போச்சு. நான் ஒரு இனத்தாருடைய, பழங்குடி இனத்தாருடைய திருமண முறையை கொடுத்து பறித்து கொடுத்துருந்தேன், ஆச்சரியமாக இருந்தது. அந்த தகப்பன் இடத்துல வந்து என்ன செய்வாங்களாம் தெரியுமா, ஒரே ஒரு பாட்டில் சாராய பாட்டில் ஒருத்தன் கொடுப்பானாம், இன்றைக்கி உன் மகளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு. அந்த அவ்வளோதானாம்மா, அந்த சாராய பாட்டலை வாங்கிட்டு மகளை அனுப்பி விட்ருவாங்களாம்மா திருமணம் செஞ்சு. திருமண முறைனா என்னென்னா கையை பிடிச்சி கையில் கொடுத்து ஒரு துண்டு மாதிரி ஒன்று கட்டி அனுப்பி விட்ருவாங்களாம், அவ்வளோதானம்மா. அவன் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையோட ஒரு 6 மாதம் 8 மாதம் இருந்து அவள் கர்ப்பவதியான பிறகு திருப்பி கொண்டு வந்து வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுவானா, எனக்கு வேணான்ட்டு.
அவன் திருப்பி வேறொரு கல்யாணம் பண்ண போவானா? அந்த பெண்ணுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. அவளுக்கு இருதயம் இருக்கு இல்லையா? இதுதான் லேயாளுடைய நிலைமை. அவளுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமை. வனாந்திரத்துக்குள்ளே போகிற சூழ்நிலையை சொல்கிறோமே, அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா. நம்ம வனாந்திரம் வனாந்திரம்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நாங்கள் என்ன வனாந்திரத்துக்கு போகிறதுனா எங்கே போகிறோம், பாலைவனத்துக்கு போகிறோமா? அநேகருக்கு வீடே வனாந்திரம், அநேகருடைய வீடு வனாந்திரம். வீட்டுக்குள்ளே ஏன்டா போகிறோம், ஏன் சாயங்காலம் வருது, வேலையை முடித்து ஏன் வீட்டுக்கு போகிறோம்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது நிம்மதியாக இருக்குது, திருப்பி ஏன் நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இல்லையேன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. இங்கேயே இருந்துட்டு நல்லா இருக்கும்னு போகிற பாஸ்டர், சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்குது, வீட்டுக்கு போகிறதுக்கே பிரச்சனை, பயமாக இருக்குது, வீடே வனாந்திரம். அப்படி தான் லேயாளுக்கு. ஒவ்வொரு நாளும் கணவன் தன்னிடத்தில் அன்பாக இருப்பான், அன்பாக இருப்பான், அன்பாக இருப்பான்னு எதிர்பார்த்து பார்த்து பார்த்து அவருடைய வாழ்க்கையில் அன்பு கிடைக்காமே போயிடுச்சு. நாலு குழந்தை பிறக்குது அவளுக்கு, கிடைக்காமே போச்சு. ஆனால் அவனுடைய பார்வை முழுக்க இன்னும் சொல்லப்போனால் யாக்கோபு லேயாளுக்காக வேலை செய்தான். ஆனால் லேயாளுக்கு செய்யலாம், ராகேலுக்காக தான் செஞ்சான். 14 வருஷமும் அவர் ராகேலுக்காக தான் வேலை செஞ்சுருக்கான், லேயாளுக்காக வேலையே செய்யலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் லேயாலும் ராகேலும் புறப்படுறாங்க. புறப்படும் போது இந்த ராகேலை யாக்கோபு அதிகமாக நேசிக்கிறான், அதிகமாக நேசிக்கிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இஸ்ரவேலரையும் புறஜாதியரையும் குறித்து சொல்லும்போது, இஸ்ரவேலருக்கு ஆபிரகாம் மூலமாக அவர் எல்லா விதத்திலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு எல்லாம் செஞ்சிருந்தாலும், புறஜாதியரை குறித்து சொல்லும்போது, தேடாதவர்களாலே நான் கண்டடையப்பட்டேன்ங்கிறார். நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன். ஏசாயா அதை குறித்து சொல்லுகிறான்னு சொல்கிறார், நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன். அப்படி தான் ஒரு புறஜாதியார் மாதிரி தான் அங்கே இருக்கிறான். லேயாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புறஜாதி சபை மாதிரி, ராகேலை பொறுத்த வரைக்கும் விரும்பின சபை, இஸ்ரவேலர்கள் மாதிரி அப்படி இருக்கிறாங்க. நான் எப்போவுமே இந்த ரெண்டத்தையும் தனித்து பார்க்கறதில்ல, இணைச்சி தான் பார்க்குறேன், சொல்கிறேன். அப்படி இருக்கிறாங்க, இப்போ புறப்படுறாங்க. புறப்படும் போது ராகேல் இவ்வளவு தூரம் நேசிக்கப்பட்டு 14 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையே செலவு பண்ணியிருக்கிறான் யாக்கோபு. ஆனால் அவள் அவனுடைய கல்லறையிலே வைக்கப்படவில்லை, அவள் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கவில்லை. அந்த ஓட்டம் பாதியிலேயே முடிந்து போனது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை அப்படி தான் விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஆண்டவர் நமக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறார், தன் ரத்தத்தையே கொடுத்துருக்கிறாரு, தன் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. புறஜாத்தியாருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரே அளவில் தான் அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு, ரெண்டு பேருக்கும் அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறாரு. ஆனால் இதில் ராகேலுடைய ஓட்டம், ஒரு சிலருடைய சபைகளுடைய ஓட்டம், ஒரு சில விசுவாசிகளுடைய ஓட்டம் முடிவை காணவில்லை. என்ன காரணமாக இருக்கும் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:1 ராகேலுக்கு இருந்த மிகப்பெரியதான ஒரு சுபாவம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, பிள்ளை பெறாததனாலே தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. இன்றைக்கி சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடாத மிக மோசமான சுபாவங்களில் ஒன்று பொறாமை. தன் சகோதரிக்கு குழந்தை பிறக்குது, தனக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது உடனடியாக இவளுக்கு என்ன வந்திருக்கணும், நியாயமாக என்ன வரணும், துக்கம் வரணும். ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே, ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லைன்னொன்னே அவன் என்ன செய்கிறான், போய் ஜெபம் பண்ணுறான் ஈசாக்கு. இப்போது அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் அவன் துக்கமாக இருந்தாலும் தான் இருக்குது. ஆனால் இவளுக்கு இருந்தது என்ன தெரியுமா, பொறாமை. நமக்கு ஒன்று இல்லை, இன்னொருத்தருக்கு இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு இல்லையேங்கிறத விட அவங்களுக்கு இருக்கேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடியதான ஆவிக்குரிய வாழ்க்கை, பொறாமை கொள்ளக்கூடியதான ஊழியம், பொறாமை கொள்ளக்கூடியதான சபை ஒரு நாளும் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்காது. ஆண்டவர் நம்மை விட ஒருத்தர் அதிகமாக ஆசீர்வதிச்சா நீங்கள் சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்பட முடியலையா பொறாமையாவது படாமல் இருங்க. இன்றைக்கி உங்களை விட உங்கள் அக்காவையோ தங்கச்சியோ அண்ணனையோ தம்பியையோ கத்தர ஆசீர்வதிக்கிறாரு. கீழே உள்ளவன் ஊழியத்தில் மேலே வரான், அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் பொறாமல் வருது, என் கூட இருந்தவெல்லாம் மேலே போயிட்டான், என் கூட இருக்கிற நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் சொல்லி கொடுத்த ஒருத்தன் மேலே வந்திருக்கிறான் அப்படி நான் சந்தோஷப்படணும். அதுதான் நல்ல இருதயத்துக்கு அடையாளம். என் அக்காவுக்கு, எனக்கு தான் பிள்ளை இல்லை, என் அக்காவுக்கு பிள்ளை இருக்குது, சோத்திரம், சந்தோஷம், ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்தீங்க எனக்கும் கொடுங்கப்பான்னு கேட்டால் வேறு விஷயம் அது. பொறாமை பாருங்கள், இன்றைக்கி பொறாமை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? சவுலை கேவலமாய் பேசும்போது கூட, இவனாக எங்களுக்கு ராஜான்னு சொல்லும் போது கூட அவன் அமைதியாக இருந்தான். அவங்கள கொல்ல வேண்டும் என்ற ஒரு சுச்சுவேஷன் வருது, அன்றைக்கி அவன் ஜெயிக்கிறான். ஜெயித்த பிறகு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, உன்னை ராஜாவான்னு கேட்டவங்களெல்லாம் அடித்து நீ கொன்னுடுவோன்னு. அவன் சொல்கிறான், இன்று கர்த்தர் ரட்சிப்பை உண்டு பண்ணினால் இன்று எந்த விதமான கொலையும் நடக்கக்கூடாதுங்கிறான். அப்படி இருக்கும்போது அதே சவுல் தனக்கு எதிராக ஒரு மனுஷனை, ஒரு சின்ன பையனை ஜனங்கள் பாராட்டின போது அவனுக்குள்ளே வந்ததான மிக முக்கியமான காரியம் பொறாமை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16000. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு. அந்த பொறாமை தான் சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம்.
சவுலுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். அங்கே ஆரம்பித்த பொறாம கடைசியில் அவன் வாழ்ல நாண்டு கொண்டு சாகிற வரைக்கும் போச்சு. என்ன செஞ்சுருக்கலாம் சவுல் தெரியுமா? நாம் சொன்ன மாதிரியே என்னுடைய ஆசியில் பாதியை, என் நாட்டில் பாதியை என் மகளை அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அவனையும் ஒரு ராஜாவாக்கி அழகு பார்த்து அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், யோனத்தான் எனக்கு அப்புறம் இருப்பான், நீ அவனுக்கு உதவியாக இருந்தால் தாவீது மாட்டேன் சொல்லியிருக்க போகிறான். தாவீதுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமே கிடையாது. அவன் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தான். சவுல் ராஜ்யபாரம் முடிக்கிற வரைக்கும் அவன் ராஜாவாகலை பாருங்கள். அவன் சவுல் மேலே கையே போடலை பாருங்கள். அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன். ஆனால் நடந்தது என்ன? தாவீது மேலே சவுலுக்கு பயங்கரமான பொறாமை. அவனை எப்படியாவது கொண்டுடணும், எப்படியாவது அழிச்சிடணும். இங்கே ராகேலுக்கு இருந்தது அதுதான். போய் யாக்கோபுக்கிட்ட சண்டை போடுறான், எனக்கு பிள்ளை கொடும். அவன் சொல்கிறான், கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காமல் ஒரு காரியத்தை கொடுங்க நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான். ஒரு ஒருத்தருக்கு ஐந்து வகையான ஊழியம், அஞ்சு வகையான ஊழியத்திலையும் அஞ்சு பேருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா ஐந்து வகையில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பார். அவங்களுக்கு அது கிரிய செய்து எனக்கு கிரிய செய்யலையே, இதில் என்ன இருக்குது? ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரியதான ஊழியர் பிரசங்கம் பண்ணதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன் அந்த வீடியோவை. அதில் அவர் சொல்லுவார், என்னுடைய மீட்டிங்க்கு க்ரௌடு வருது அப்படின்னு உடனே எதிரில் இருக்கிறவங்களுக்கு போகாமல் உடனே எங்கள் மீட்டிங்கு க்ரௌடு வருதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அவர் எத்தனைப்பா லைட்டு போட்டார்? அவர் 100 லைட்டு போட்டார், எனக்கு 200 லைட்டு போடு. அவர் ஸ்டேஜ் என்ன சைஸ்ப்பா போட்டார்? 10x10, எனக்கு 10x15 போடு. ஏன்? நான் அவரை விட பெரிய ஊழியக்காரன் காட்டணும். போகாமல் அடுத்த ஊழியன் மேலே போகாமல், அடுத்த விசுவாசி மேலே போகாமல், அடுத்த சபை மேலே போகாமல். இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒரு ராஜ்யாவுக்கு தானே வேலை செய்கிறோம், ஒரு ராஜ்ய பாரம் தானே. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் கால் மாதிரியே கை இருந்தால் ஓகேவா? காலுடைய நீளத்துக்கும் கையுடைய நீளத்துக்கும், கை இந்த ஷேப்பில் இருக்கும், கால் அந்த ஷேப்பில் இருக்கணும். இல்லை இல்லை, எனக்கு கை 4 கை இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னால் வருமா? மிருகமாக மாறிடுவோம். மிருகமே முன்னங்காலம் பின்னங்காலம் வேறு வேறு தான். அப்போ ஆண்டவர் ஊழியத்தையும் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. நாம் எல்லாம் இணைந்து செய்வதற்கு கர்த்தர் வச்சுருக்கிறார். இன்றைக்கி ஒரு ஊழியரை பார்த்தோ, விசுவாசியை பார்த்தோ, சக விசுவாசியை பார்த்தோ, நான் இன்னும் சொல்கிறேன், ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தாலும் அவங்கள பார்த்து கூட பொறாமப்படாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் ஒருவேளை உங்களை விட கீழே இருக்கிறவங்க மேலே வராங்களா? கர்த்தர் உயர்த்துறாரா? அப்படியே அமைதியாக இருங்க. கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை அடக்கி வச்சுருப்பார். ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்மளை அடக்கி தான் வச்சுருப்பார். நமக்கு தேவையானதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அநீதி உள்ள தேவனே கிடையாதுங்க. ஆனால் நமக்காக ஒரு காலம் வச்சுருப்பார், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். அவர் உண்மையாய் ஊழியம் செய்ததான ஒரு மனுஷன். அவர் ஊழியம் செய்த காலத்தில் அவர் கர்த்தருக்கு உண்மையாய் செய்ததுனால அவர் வந்து எந்த கடனும் வாங்க மாட்டார், அவர் வந்துட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அவரோடு கூட இணைந்து அவருடைய நண்பர் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் எல்லாவற்றையும் உடனடியாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி தன்னுடைய ஊழியத்தை நல்லா கம்பீரமாக காட்டணும்னு நினைக்கக்கூடியதான ஒரு மனுஷன். கார் வாங்குவார், எல்லாம் வாங்குவார். இந்த மனுஷனோட வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அப்போ அவருடைய மனைவி அவரை பார்த்து, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் கைவிட்டுட்டார். ஏன்? அவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார், அதனால தான் கார் கொடுத்துருக்கிறார். இந்த ஊழியர் வந்து சொல்வார், எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல பாஸ்டர், எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. ஊழியம் என்பது என்ன? அடுத்தவங்களை பார்த்து அந்த மாதிரி வளர்றது கிடையாது, அவங்கள பார்த்து வளரணும் கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை சொல்லுவாங்க, பாரு அவன் எப்படி மார்க் எடுக்கிறான், நீ ஏன் எடுக்கல? அவனுடைய கெப்பாசிட்டிக்கு அவன் மார்க் எடுக்கிறான், இவன் கெப்பாசிட்டிக்கு இவன் மார்க் எடுக்கிறான், அவ்வளோதான். யாரால் என்ன முடியுமோ அதுதான் படிக்க வைக்கிறோம், சொல்லி கொடுக்குறோம், என்ன வருமோ அவ்வளோதான். ஆனால் வர்றது அவ்வளோதான் வரும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி எடு, இந்த மாதிரி எடு, எல்லாரும் பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆகிட முடியுமா? அத்தனை பேருமே தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகிட முடியுமா? இல்லை அத்தனை பேருமே ஊழியத்தினுமே சொல்கிறேன், எல்லாருமே பவுல் ஆகிட முடியுமா? எல்லாருமே மோசி ஆகிட முடியுமா? கர்த்தர் யாருக்கு என்ன வைத்தாரோ அந்த ஓட்டத்தில் ஓடி கடைசி வரைக்கும் முடிக்கணும். பொறாமை கொள்ளாதீங்க, அடுத்த ஊழியத்தை பார்த்து ஏங்காதீங்க. அவர் இப்படி வந்துட்டார், நானும் வந்துடணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான். ஃபாதர் பெர்கமன்ஸ் இத்தனை 40 வால்யூம் போட்டு அவர் கர்த்தர் உயர்த்திருக்கிறார், உடனே இன்றைக்கி வரவங்களுக்குலாம் என்ன ஃபாதர் பெர்கமன்ஸ் மாதிரி ஆகணும். என்ன ஆகணும்? உடனடியாக போடு சிடி, சிடியை போட்டு அப்படியே பாட்டை போட்டு உடனே யூடியூப்பில் ஏற்றி அவர் இத்தனை வருஷம் அவர் அனுபவத்தில் அவர் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் 4 வருஷத்தில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. முடியுமா? முடியாது. எல்லாருமே ஃபாதர் பெர்கமன்ஸாக மாற முடியாது, எல்லாரும் சார நவரோஜியாக மாற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு, அவங்க ஓட்டத்தை அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரண நவரஜமாக அவங்க ஓட்டத்தை ஓடி முடித்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வச்சுருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும். எல்லாருமே பவுலாக மாற முடியாது, எல்லாருமே மோசையே மாற முடியாது. முதல்ல ஊழியத்தை அடுத்த ஊழியத்தை கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. ராகேலுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதான தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? கம்பாரிசன், தன் அக்காவை மேல் பொறாமை. அதனுடைய வீழ்ச்சி எங்கே வந்துச்சு தெரியுமா அவளுக்கு? உடனடியாக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஷார்ட் கட் ஒன்று எடுக்கிறாங்க. கர்த்தர் பிள்ளையை அடைச்சி வச்சிருக்கிறாரு. இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும்? நேராக போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்? ரெபேக்காள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டாங்க,
சாராள் வந்து 89 வயசு வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் குழந்தை கொடுக்குற 89 வரைக்கும் பொறுமையாக இருக்கிறாங்க. அந்த அம்மா நடுவில் அவர் செஞ்ச தப்பு ஆகார் விஷயத்தில். இப்போ அதாவது ஒரு பாடம் இருக்குது. இப்போ இந்த அம்மாவும் அதே தப்பை செய்து ஆகார் அந்த அம்மா கூட்டம் வந்த மாதிரி இந்த அம்மா என்ன செய்யுது, என் வேலைக்காரி. அந்த குழந்தை எந்த குழந்தை தெரியுமா, அந்த வேலைக்காரி குழந்தை பிறந்த பேர் தெரியுமா, தான் கோத்திரம் பிறக்குது. அந்த ராகேல் லூப் லைன் எடுத்தது, ஷார்ட்கட், கர்த்தர்கிட்ட போகாமல் இந்த அம்மா போனது யாருக்கிட்ட, வேலைக்காரி மூலமாக போனது. அதான் சொல்வேன், எப்பவுமே கர்த்தர் கொடுக்காம ஷார்ட்கட்டில் எதை வாங்க நினைச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சாபம் இருக்கும், சாபம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, தான் கோத்திரம்தான் கடைசியாக 49வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது வசனத்தில் வாசி பாருங்க, தான் கோத்திரம் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி குதுங்காலை நசுக்குவான். ஆன்டி கிரைஸ்டோடைய ஒரு வம்சாவளியாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளை கலர் குதிரையில் கடைசி காலத்தில் வரப்போகிறது இயேசு கிறிஸ்து தான். குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி குதுங்காலை நடக்க கடிக்கக்கூடியதான வழியில் கிடக்கும் விரியன்னு இருக்கு. பிசாசுடைய கோத்திரமாக மாறிடுச்சு. எங்க உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் 8 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பாருங்க. தான் கோத்திரமே இருக்காது, அந்த கோத்திரம் பிசாசின் கோத்திரமாக மாறிடுச்சு, ஆன்டி கிரைஸ்டோட கோத்திரமாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோத்திரம் எதனால் வந்தது, பொறாமையினால் வந்தது. எந்த பொறாமை, தேவன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் சிங்காசனத்தின் மேலே, நானும் அவரை மாதிரி ஆகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு இல்லை, அவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னால்ல, அவனை பிடிச்சி கீழே தள்ளினார்ல, அவனுடைய பையன்தான் ஆன்டி கிரைஸ்ட்டு. அந்த ஆன்டி கிரைஸ்ட் எந்த கோத்திரத்தில் வரான், லேயால் மாதிரி ஆகணும்னு நினச்சேன் ராகேலுடைய கோத்திரத்தில் வரான். பொறாமையில் ஒரு ஊழியத்தை பண்ணால் இப்படி தான் நடக்கும், பொறாமையில் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சால் இப்படி தான் நடக்கும். எங்கள் அக்கா வீடு வாங்கிட்டாங்க, நானும் வீடு வாங்கணும், என் தங்கச்சி பெரிய வீடு கட்டிட்டா, அவளை விட ஒரு படி மேலே வீடு கட்டணும், எங்கள் அண்ணன் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார், நான் அதை விட பெரிய லெவலில் வேணும், லஞ்சம் கொடுத்து குறுக்கு வழியில் மேலே போகிறது. அவங்க உண்மையாக கத்திரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு, உடனே கடனை உடனே வாங்கி அதை விட பெரிய வீடாக கட்டணும், கட்டுங்க. கடைசியில் கடன் அடக்க முடியாமல் வீடு ஏலத்தில் போகுது. ஏன் பொறாமல், அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும், ஷார்ட்கட்டில் போன சாபம் வந்து நிற்கிது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதான் சாபம். ராகேலுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சு, சாபம் வந்து நின்றுச்சு, தான் கோத்திரம் வந்து பிறந்துச்சு. அதான் சொல்கிறேன், கர்த்தர் ஒன்று கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிங்க, ஷார்ட்கட் எடுக்காதீங்க. ஊழியத்தில் கூட சொல்கிறேன், கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் பொறுமையாக இருங்க. 10 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன அர்ஜென்ட்டாக ஓடி முடிச்சு என்ன பண்ண போகிறோம், கர்த்தர் நமக்கு நியமித்த நாள் வரைக்கும் 10 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், இருக்கட்டுமே, ஆண்டவராக உயர்த்துற வரைக்கும் பொறுமையாக இருப்போமே. ஒரு ஊழியர் சொன்னாரா, கேள்விப்பட்டது, ஊழியத்துக்கு வந்த 2 வருஷத்துக்குள்ளே செட்டில் ஆயிடணும்பா, அதுதான் சரியான ஊழியம். யார் சொன்னது, ஆபிரகாம் செட்டில் ஆகிறதுக்கு 100 வயசு ஆச்சு, 99வது வருஷம்தான் அவருக்கு, 100வது வயசில் தான் ஈசாக்கே பிறகுறான். யாக்கோபு எப்போ செட்டில் ஆனார், ஈசாக்கு எப்போ செட்டில் ஆனார், பவுல் செட்டிலே ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் எப்ரேயர் 11 சொல்லுது, பூமியில் நமக்கு செட்டில்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்லுது. இன்றைக்கி எல்லாருடைய மென்டாலிட்டியும் அதான் இருக்குது, அவரை மாதிரி செட்டில் ஆயிடணும், இவரை மாதிரி செட்டில் ஆயிடணும், அவரை மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணணும், இவரை மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம வரணுங்கிற ஆசை வேறு, அது வந்து ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி, இந்த லெவலுக்காவது நான் வரணுங்க, அது ஆசை வேறு. பொறாமல் வரக்கூடாது, பொறாமை என்ன ஆயிரும் தெரியுமா, ராகேலுக்கு வந்த மாதிரி வந்துடும். பொறாமை கொள்ளுகிற சபை, உங்கள் ஏரியாவில் ஒரு சபை நல்லா வளருதா, சோத்திரம் பண்ண கற்றுக்கோங்க முதல்ல. அவங்கள கத்துற ஆசிர் வச்சுருக்கிறாரு, உடனே என்ன நினைக்கிறது தெரியுமா, இன்றைக்கி வந்தவன் வளர்றாயா, அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாருக்கிட்டையும் அடித்து ஆத்மாக்களை கொண்டு வந்து போட்டுக்கிறான், எல்லா சபையிலேருந்து கொண்டு வந்து இங்கே ஆத்மாக்களை போட்டுக்கிறான், அதான் சபை வளருது. அதுக்கு ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. ஏங்க, நம்முடைய ஒரு நிலத்தில் நாம் வேலை பார்க்குற அதே நிலத்தில் கூட அவனும் வேலை பார்க்குறாரு, அவர் வேலை பார்க்குற பக்கம் நல்லா விளையுதுன்னா சந்தோஷம் தானே படணும், ஒரே நிலம் தானே, ஒரே இயேசு கிறிஸ்து தானே, அவருக்கு தானே, ஒரு எஜமானிக்கில் தானே வேலை செய்கிறோம். ஒரு ஊழியம் வளர்ந்தால் ஏன் பொறாமல் வருது, சந்தோஷம் தானே வரணும். தங்கத்தில் உதவி ஊழியனாக இருந்தவன் போய் சபை வச்சுட்டா கொஞ்சம் மேலே வரானா, ஒரு சிலருக்கெல்லாம் பொறாமல் அதுக்குள்ளே வளர்றானா, நான் பார்த்து வளர்ந்தவன் அதுக்குள்ளே வளர்ந்துடானா, ஏன் வளரட்டுமே, சந்தோஷப்படுங்க, லூப் லைன் யோசிக்காதீங்க. இன்றைக்கி லூப் லைனை யோசித்த ராகேலுடைய நிலைமை என்ன தெரியுமா, தான் கோத்திரம் பிறக்குது. ஆனால் ஒன்று தெரியுமா, கர்த்தர் ராகேலை நினைத்தருளி ஒரு குழந்தை கொடுக்குறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுது, வேலைக்காரியாக கொடுக்குது, எனக்கு குழந்தை இல்லை, நீ வேலைக்காரி குழந்தை கொடு, வேலைக்காரி குழந்தை கொடு. ஆனால் இந்த அம்மாவை கர்த்தர் ஒரு காலத்தில் நினைக்கிறாரு, இவ்வளோ ஆசைப்படுறாரு, இவளுக்கு நம்ம ஒரு குழந்தைய கொடுப்போம். யாரை கொடுத்தார் தெரியுமா, யோசேப்பை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக எல்லாத்துலேயும் பாருங்கள், யோசேப்பு கனித்தரும் செடி. அதுதான் நான் சொல்கிறேன், நீ அவசரப்பட்டு வாங்கினது தான், கர்த்தராக கொடுத்தது யோசேப்பு. நீ பொறுமையாக இருந்தால் கர்த்தர் உனக்கு யோசேப்பை கொடுப்பார். நீ காத்துரு, தேவ சமூகத்தில் காத்துரு, போய் அப்படியே உடனே அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது
ஒரு விசுவாச தம்பதியார், அந்த தங்கச்சி விதமாக எழுதியிருந்துச்சு. கேட்க மனசு ஒட்டஞ்சே போச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னொடனே அந்த அந்த சகோதரிக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த சகோதரிக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லி, அந்த கருமுட்டையை உருவாக்குறதுக்குன்னு சொல்லி அவள் உடம்புல ஒரு நாளைக்கு 10 ஊசி 12 ஊசி குத்துறதாம்மா. அவள் வலி தாங்க முடியாமல், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு ஃபோன் பண்ணுறா, அண்ணா என்னால் தாங்க முடியலண்ணா, ஒரு நாளைக்கு 12 ஊசி குத்துறாங்கண்ணா. நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுப்பாருன்னு இல்லை, ஒன்று குழந்தை இந்த வருஷம் பிறக்கணும், இல்லைனா ஒன்று டைவர்ஸ் பண்ணுவேன். கிறிஸ்தவன் சொல்கிற வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்காம நீ நடுவில் போய் இந்த மாதிரி காரியத்தை டைவர்ஸ்லாம் ஏதாவது பண்ண உன் ஓட்டம் முடியாது, நீ நடுவிலையே செத்து போவ. அதான் உண்மை. ராகேல் நடுவில் மரணம் அடைந்தால், நீ உன் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர், அப்புறம் எதுக்கு சர்ச்சில் கல்யாணம் பண்ணுறீங்க, எதுக்கு விசுவாச பிரமாணம் கொடுக்குறீங்க, சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சொல்லி எதுக்கு சொல்கிறீங்க? ஒரு குழந்தை இல்லைனா என்ன? சரி, குழந்தையே இல்லைனா என்ன? இப்போ எத்தனை ஊழியர்களுக்கு குழந்தை இல்லை தெரியுமா? சந்தோஷமாக இருக்கிறாங்க. எத்தனையோ ராஜாக்களுக்கு குழந்தை இல்லை, சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க. என்ன இப்போ ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கழித்து குழந்தை பிறந்துச்சு, 20 வருஷம் கழித்து ஈசாக்கு குழந்தை பிறந்துச்சு. ஏன் பைபிளில் படிக்கிறீங்க தானே, எல்லாம் தெரியுது தானே, ஏன் போய் அந்த பிள்ளை இவ்வளோ வேதனைப்படுத்தி அந்த மகளை அங்கே மனைவியை போட்டு கஷ்டப்படுத்தி டைவர்ஸ் பண்ண போகிறேன், விரட்ட போகிறேன்? நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் கணக்கு தீர்க்கிற தேவன், கர்த்தர் வச்சிருக்கிறார் கணக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது, அதுவும் கிறிஸ்தவத்தில் கூடவே கூடாது. கர்த்தர் கொடுத்தா தோத்திரம், கர்த்தர் கொடுக்காவிட்டாலும் தோத்திரம். இன்னி கொடுத்தா சோத்திரம், 10 வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் சோத்திரம். உனக்கு என்ன நியமித்ததோ அதை கண்டிப்பாக கர்த்தர் பரலோகத்திலிருந்து அருள்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவங்கள பார்த்து, அண்ணனுக்கு குழந்தை 2 குழந்தை இருக்குது, தங்கச்சிக்கு 3 குழந்தை இருக்குது, எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, எல்லாம் இவளால் தான் சொல்லி விரட்டி விடுறது ஸ்டாப், இதை மட்டும் நிறுத்துங்க. அதே மாதிரி ஊழியத்தின் பாதையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்கள பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காது, யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வி ஆர் அன்கம்பேரபிள். கர்த்தர் நம்மளை அப்படி தான் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நமக்கு நம்ம தான் ஒரே டிசைன், இன்னொரு டிசைன் கிடையாது. இந்த புடவை கடையெல்லாம் சொல்லுவாங்க டிசைனர் சாரீஸும்பாங்க, அதுனா என்னென்னா அது ஒன்று தான் வருமா, இல்லை 2 தான் வருமா, அதுக்கு மேலே வரவே வராது. உலகத்துலேயே அந்த மாடல் வேலை இருக்காதாம்மா, அதுக்கு பேர் டிசைனர் சாரீனாமா. அந்த மாதிரி தான் நம்மளாம் டிசைனர்ஸ். ஆண்டவர் நம்மளை ஒன்று தான் படைச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஒரு யோசுவா தான், ஒரு யாக்கோபு தான், ஒரு மோசே தான், இன்னொரு மோசே வரமாட்டார், ஒரு மோசே தான். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்கிறாங்க. ஒரு யோசேப் இருக்கிறாரு, ஒரு பவுல் இருக்கிறாரு, ஒரு பேதுரு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி டிசைன் டிசைன் நிறைய டிசைன் இருக்குது, ஆனால் ஒரு டிசைன். அந்த மாதிரி தான் நீங்களும் நானும், நம்ம பிரத்யேகமாக செய்யப்பட்டவங்க. நமக்கு தேவைகளை பரலோகம் சந்திக்க வலைமுழுவதாக இருக்கிறது. மற்றவங்களை பார்த்து பொறாம கொள்ளாதீங்க, மற்றவங்களை பார்த்துட்டு ஏக்கம் கொள்ளாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் கொடுங்கப்பான்னு கேளுங்க. இரக்கத்தின் தேவன் பாருங்க, இதே ராகேலுக்கு கர்த்தர் மனம் இறங்கினார்னு இருக்கு. அப்படின்னா நமக்கு ஒன்று தெரியணும், கர்த்தர் நம்மேல் என்னைக்கு இருந்தாலும் அன்புள்ள தேவன், ஒரு நாள் நமக்கு மனம் இறங்குவார். 2வது, ராகேலுக்கிட்ட இருந்த மிக மோசமான இன்னொரு குணம் என்ன? நான் ராகேலுக்கு குற்றப்படுத்தவில்லை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை அப்படி இருக்கக்கூடாது என்று தான் சொல்லுகிறேன். நாம் அப்படி இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு பாடம். அதாவது லேயால் போய் சேர்ந்தாங்கன்றது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பாடம், அதே நேரத்தில் ராகேல் சேரலங்கிறது நெகட்டிவான பாடம், அதையும் கற்றுக்கணும். 2வது, ராகேல்கிட்ட இருந்த காரியங்கள் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:14-16 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கொண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தூதாயும் கனி அப்படின்னா தி பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இருக்கிறதுலே தி பெஸ்ட் சூசன் ஒன், அற்புதமான கனி. அதுவும் கொண்டு வந்து கொடுக்கறது யார்? தான் முதல் பையன். இப்போ நம்ம இப்படி வச்சுப்போமா, நமக்கு ஈஸியாக புரியறதுக்கு, பையனுடைய முதல் மாத சம்பளம் அப்படி வச்சுக்கலாம். பையன் போய் என்ன செய்கிறார், வயல்வெளியில் தி பெஸ்ட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி, இந்த அம்மாக்கிட்ட நம்ம இந்த காலத்தில் பசங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து பெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அந்த ஸ்மெல், அது சொல்லுது நல்ல ஸ்மெல் இருக்குமா அது, ஏன்னா உன்னதப்பட்ட 7 இந்த தூதாயும் கனிகளை குறித்து சொல்லும் போது நல்ல ஸ்மெல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்ல ஸ்மெல், பார்க்குறதுக்கு அழகு, தி பெஸ்ட் ஃப்ரூட் இப்போ கையில் இருக்குது. இதை கிருத்த உடனே ராகேல் போய் கேட்குறாங்க, எனக்கு இந்த அந்த கனியில் கொஞ்சம் தான். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ என் கணவரையும் எடுத்துக்கிட்ட,
இப்போ என் கனியும் கேட்குறேன், என்ன நியாயம்? இப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கனி வேணும், நீ என் கணவன் எடுத்துக்கோன்றான். என்ன ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கி சபை எதை விரும்புகிறது? உலகத்தில் எவ்வளவோ பெஸ்ட்டான காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. உலகத்தில் தி பெஸ்ட் இருக்குது. அந்த பெஸ்ட்டுக்காக எதை இழக்கிறோம் என்பது தான் முக்கியம். காசு கொடுத்து பெஸ்ட் வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் இயேசுவை கொடுத்து பெஸ்ட் வாங்கக்கூடாது. ஊழியத்தை கொடுத்து பெஸ்ட் வாங்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை அடமானம் வச்சு பெஸ்ட் வாங்கக்கூடாது. இன்றைக்கி எது உனக்கு முக்கியம்? உலகத்தில் உள்ளதை தி பெஸ்ட் முக்கியமா, இயேசு முக்கியமா? இன்றைக்கி இந்த இடத்துல தான் சபை தடுமாறிக்கிட்டு இருக்குது. சபை தடுமாறுது. உபதேசத்தை விட்டு விட்டு, கர்த்தர் சொல்லுகிற கற்பனைகளை விட்டு விட்டு, கை கொள்ள வேண்டிய காரியங்களை விட்டு விட்டு உலகத்தை விலை கொடுக்கறது. உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்களை விற்று சித்திரம் வாங்கினான்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணை பிடுங்கி கொடுத்து அதுக்கு ஒரு விலையை வாங்கி ஒரு பெயிண்டிங்ஸை வாங்கினானா, பெயிண்டிங்ஸை வாங்கி மாட்டியாச்சு. இப்போ யார் பார்க்குறது அதை? கண்ணு போச்சே. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊழியத்துக்காக இழக்கிறோன்னு சொல்லி ஊழியத்தையே இழந்து ஊழியம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இது எப்படிங்க ஊழியத்தை இழந்து ஊழியம் பண்ணுறது? நான் பைபிள்லேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், அப்போ நமக்கு ஈஸியாக புரியும். மோசையை பார்த்து கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறார். இப்போ இவர் ஊழியம் பண்ணுறாரு. என்ன ஊழியம்? ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், ஜனங்களை போஷிக்கணும், ஆடு மாடுகளை போஷிக்கணும். இப்போ இவரை அடிக்கிறார். அடித்த உடனே தண்ணி வருது, குடிக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நடந்தது என்ன? மோசேயினுடைய ஊழியம் ஃபெயிலியர். இப்போ ஊழியம் நடந்துச்சு, ஜனங்களும் பிரயோஜனப்பட்டாச்சு, மீட்டிங் சக்ஸஸ். ஆனால் ஊழியக்காரர் ஃபெயிலியர். அங்கே இதுதான் நடக்கும். புதிய ஏற்பாட்டிலையும் இதுக்கான ஒரு காரியம் இருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஓடி வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அறியேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க, தேவ சித்தத்தின்படி மினிஸ்ட்ரி பண்ணல. அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தங்கள் சுய சித்தத்துக்காக மினிஸ்ட்ரி அடமானம் வச்சவங்க. மினிஸ்ட்ரி பண்ணணும், எப்படியாவது ஊழியம் செய்யணும். ஒரு ஊழியர் இவ்விதமாக பிரசங்கம் பண்ணினார். நான் அப்போ உட்காந்து விசுவாசியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் வேலை செஞ்ச நாட்டில் அவர் வந்திருந்தார், கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்தார். கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்த இடத்துல அவர் இப்படி பிரசங்கம் பண்ணார், நான் தேவனுக்காக 15 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். இந்த 15 வருஷத்தில், அப்போது நான் சொல்கிறது 2003-04 சொல்கிறேன், நான் இந்த 15 வருஷத்தில் பண்ண ஊழியத்தினுடைய விளைவாக 2.5 லட்சம் தான் கடன் இருக்குது. இதுதான் என்னோடய ஊழியம். கடன் வாங்கி வார கர்த்தருக்கு ஊழியம் பண்ண என் மனசில் அன்னைக்கு தோணுது, இந்த கடனை வாங்க சொன்னது யார்? ஊழியத்துக்காக உங்களை கடன் யார் வாங்க சொன்னது? கடன் வாங்கி ஒரு மினிஸ்ட்ரி செய்ய சொன்னது யார்? ஒரு மனிதர் எனக்கு தெரியும், ரோட்டில் டிஃபன் போட்டுக்கிட்டு இருந்தார், தள்ளு வண்டியில் டிஃபன் போட்டுக்கிட்டு இருந்தார். அவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நல்ல ஆவிக்குரிய மனுஷன், புறஜாதி மார்க்கத்திலேருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தார். நாங்கள் அப்போது அவரை டெய்லி சந்திப்போம். அப்போ அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து நல்லா வளர்ந்து ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார். வித்தின் 3-4 இயர்ஸ் திடீர்னு ஒரு நாள் எங்ககிட்ட சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஊழியரை சொல்லி, அவருடைய ஊழியம் சென்னையில் நடக்குது, அந்த ஊழியத்துக்காக 1 லட்சம் ரூபாய், நான் சொல்கிறது 1995-90 அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், 2000 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 3 வட்டி தான், ஆனாலும் பரவாயில்ல மினிஸ்ட்ரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னார். தெரியுமா, இன்றைக்கி அந்த ஹோட்டல் இல்லை, அந்த ஹோட்டல் அவர் இல்லை. நான் ஊழியத்துக்கு தானே கொடுத்தேன். ஊழியத்துக்கு கொடுத்தீங்க சரி, யார் கடன் வாங்கி கொடுக்க சொன்னது? அது கர்த்தருடைய ப்ரொசீஜர் கிடையாது. அப்படி கொடுக்காதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. 2 வெள்ளிப்பணம் இருக்கா, 2 காசு இருக்கா, 2 ரூபாய் இருக்கா, 20 ரூபாய் இருக்கா, அதை கொடுங்க. தட்ஸ் எனஃப். கடன் வாங்கி பெருமைக்கு 200 ரூபா கொடுக்காதீங்க. இன்றைக்கி அதுதான் நடக்குது. ஊழியத்தை இழந்து ஊழியம் செய்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறது. அப்படியே எல்லாருக்கும் எதிராக நல்லா படோடமாக தெரியணும். அப்படியே சபையில் கேட்பாங்க, யார் யார் எவ்வளோ எவ்வளோ தரீங்க? அதுவே தப்பு. எல்லோரும் எதிரிலையும் எழுப்பினு இது வேற கேட்குறது, யார் யாரெல்லாம் ஊழியத்துக்கு எவ்வளோ தரீங்க? இந்த மினிஸ்ட்ரிக்கு போக போகிறோம், 1000 ரூபா கொடுக்குறவங்க எத்தனை பேர்? இது ஒரு அபத்தம் சபையில். அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரூப் எல்லார் எதிரிலையும் பெருமையாக, நான் 10000 ரூபா தரேன். இதில் வேறு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த குடும்பத்தார் 10000 தராங்க. அந்த 10000 தரும்போதே உன்னுடைய காரியம் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய பலனி அடைந்து தீர்ந்தாயிற்று. அது மட்டும் இல்லை, அந்த 10000 எப்படி கொடுப்பாங்க? 10 வட்டிக்கு வாங்கி, 5 வட்டிக்கு வாங்கி. ஏன்னா சொல்லிட்டேமே, பெருமை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வாழ்க்கையில் நான் வாழும்போது இயேசுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால்
எதுக்காகவும் இயேசுவை மட்டும் இழக்கவே கூடாது. இப்போ லேயாளுக்கும் ராகேலுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த அம்மா மணவாளனுக்காக தன் மகன் கொடுத்த பெஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு போய் கொடுக்குது. எதுக்காக? மணவாளனுக்காக. இப்போ இந்த அம்மா என்ன செய்யுது? தன் மணவாளனை அந்த பெஸ்ட் ஃப்ரூட்டுக்காக கொடுக்குது. இதில் எந்த சபை பரலோகத்துக்கு போகும்? எது காணான ஓடி முடிக்கும்? தேவனுக்கென்று இழக்கிறவன் போவானா? தேவனை இழந்து எதையாவது பெற்றுக்கொள்கிறவங்க போவாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு மத்திய எழுந்த சுவிசேஷம் 13:44-45 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதா? முத்துக்கு சமானமாக இருக்கிறது, புதையலுக்கு சமானமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விற்று ஒரு வியாபாரி அதை வாங்கினானா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு பரலோக ராஜ்யத்தை வாங்கினானா? இன்றைக்கி எதை விற்று வாங்கிட்டு இருக்கிறோம் நாம? இன்றைக்கி இயேசுவை விற்று எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறோம். இயேசு இன்னைக்கு என்ன வாங்கிட்டார் தெரியுமா? ப்ராடக்டாக மாறிட்டார். செல்லிங் ப்ராடக்ட். இன்றைக்கி அதான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கி பிஸ்னஸ் மைண்ட் இல்லாமல் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிஸ் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. பிஸ்னஸ் மைண்ட் இல்லாமல் சம்பாதிக்கிற நோக்கம் இயேசுவை விற்கணும். இயேசு சேல்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவை சேல்ஸ் பண்ணி நீ சம்பாதிச்சினா தூதாயும் நற்கனி உனக்கு இங்கே கிடைக்கும். பெஸ்ட்டு கிடைக்கும். பெஸ்ட்டு அந்த அந்த சம்பாதியத்தில் பெஸ்ட்டு கார் வாங்குவ, நீ அந்த சம்பாதியத்தில் பெஸ்ட்டு வாழ்க்கை வாழ்வ. ஆனால் ஓட்ட முடியாது, நடுவில் செத்து போவேன். ராகேலோடைய ஓட்டம் நடுவில் செத்து போச்சு. ஒரு பெரிய மனுஷன், எல்லா ஊழியக்காரனுடைய சீடியையும் காப்பி பண்ணி விற்பார் அவர். அதில் அவருக்கு பெருமை வேற. காப்பி பண்ணி விற்று அதில் அவர் சொல்வார், காப்பி ரைட்ஸே வாங்க மாட்டார், விற்று சீடி போட்டுருவார். போய் அதில் அவர் வீடு வீடெல்லாம் வாசல்லாம் கட்டிட்டார். அதில் ஒரு பெருமை அவருக்கு. அதில் அவர் சொல்வார், ஊழியக்காரங்க போனால் அவங்க வீட்டில் கொண்டு போய் தங்க வைப்பார். அவங்ககிட்டயே சொல்வார், இது அவர் சீடியில் வாங்கினது, இது இவர் சீடி விற்று. முடிவு கொடுமை. பிள்ளைகளுடைய முடிவு கொடுமை. பணத்துக்காக இயேசுவை வியாபாரம் பண்ணோம், தொலைஞ்சோம். இயேசுக்காக நீ எதை வேணாலும் இழக்கலாம். இன்றைக்கி இயேசு தான் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி என்னாச்சு? இந்த அம்மா மணவாளனை விட்டுட்டாங்க, மணவாளனை கொடுத்துட்டாங்க. கர்த்தர் லேயாளை நினைத்தருளினார். அதான் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ஊழியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி போயிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்தா நீ அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம். இப்படி நீங்கள் பைபிள் வசனம்லாம் பேசினா மேலே வர முடியாது. பரிசுத்தம் பேசினாலாம் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அப்படிலாம் பண்ணால் வர முடியாதுங்க. கொஞ்சம் நீங்கள் நெளிவு சுழிவாக போனால் தான் வர முடியும். நீங்கள் நெளிவு சுழிவாக போகாதீங்க. நான் சொல்கிறேன், போகாதீங்க. இங்கே இருக்கிறவன் உங்களை உயர்த்ததை விட கர்த்தர் உங்களை அற்புதமாய் உயர்த்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். வெளிநாட்டில் வேலைக்கு சேர்ந்தபோது அங்கே வந்து அவங்க கேட்டதான மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சண்டே வேலைக்கு வரணும். எனக்கு சண்டே தான் ஆராதனை, அதனால் சண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ். ஒருவேளை வேறு நாள் ஆராதனை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனால் அங்கே சண்டே தான் ஆராதனை. நான் சொன்னேன், இல்லை எனக்கு சண்டே லீவ் வேணும், எனக்கு இத்தனைக்கும் வேலை வந்து அப்போ தான் கிடச்சிருக்கு, அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. அப்போ அவர் கேட்டார், இல்லை இங்கே சண்டே நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாரி சார், என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படி என்ன உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் சண்டேல என்ன அப்படின்னாரு. ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் சண்டே வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து அவங்க வேறு விதமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவர் அப்படி நினச்சிக்கிட்டார், சண்டே என்ன உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு சர்ச்சுக்கு போகணும் சார், நான் சண்டே ஆனால் சர்ச் போகிற ஆள், நான் சர்ச்சுக்கு போகணும். அவர் 2 நிமிஷம் என்ன அப்படியே பார்த்தாரு, சரி லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் சொன்னார், வேறு எந்த காரணம் சொல்லியிருந்தாலும் நான் உங்களை வேலையை எடுத்து வைக்கிருப்பேன், நீங்கள் சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னதுனால சரி கடவுளை தானே தேர்றீங்க, போயிட்டு வாங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுவார். எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், தூதாயும் நற்கனி முக்கியம் கிடையாது. ஆண்டவர் முக்கியம்னு சொல்லி பாருங்கள். இந்த தூதாயும் நற்கனியை விட தி பெஸ்ட்டை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் எதை சூஸ் பண்ணுறோன்னு கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, இனிமேட்டு இந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு எடுக்கிறீங்க, கரெக்டாக அந்த தப்பை செய்யறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று வரும். இது கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். எதுக்காக? நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் கரெக்டாக நிற்கிறீங்களான்னு கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் இல்லை நான் தீர்மானத்தில் தான் நிற்பேன், அதனால் எனக்கு 10,000 வந்தாலும் தேவையில்லைன்னு தள்ளி பாருங்கள், கர்த்தர் உங்களை இதிலேயே அதை கொடுப்பதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் சொல்ல வரேன். ராகேல்கிட்ட இருந்த அடுத்த சுபாவம், ஒரு பெஸ்ட்டை பார்த்த உடனே தன் மணவாளனை விட்டு கொடுத்தல்.
மணவாளனை விட்டு கொடுக்கிற எந்த சபையும் பரலோகத்துக்கு போகாது. மணவாளனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குறவர்கள் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. யோசித்து பாருங்கள், ரூபன் கொண்டு கொடுக்குறாரு, தன் பையன் வந்து பெஸ்ட்டு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் தன் பையன் கொடுக்கறது, அதுவும் மூத்த பையன், முதல் பையன் கொடுக்குற அந்த காணியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம், அதுவும் தி பெஸ்ட், தூதாயும் நற்கனின்னு இருக்கு, த சூஸ் அண்ட் பெஸ்ட்டாம அது இருக்கிறதுலையே பெஸ்ட்டிலேயே சூஸ் பண்ண பெஸ்ட். அதாவது ஆபேல் காணிக்கை செலுத்தினார் பாருங்க, அதுக்கு ஈக்குவல் தி பெஸ்ட், அதை கொண்டு வந்து தன் அம்மாவுக்குன்னு கொடுக்குறாரு. தன் பையன் கொடுத்த அந்த அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தன் மணவாளனுக்காக இழக்கக்கூடியது, இது இயேசுவினுடைய சுபாவம். எல்லாவற்றையும் துறந்து எதுக்காக? இந்த ஆத்துமாக்களை மீட்பதற்காக. அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும் சபைக்கு, அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கணும் விசுவாசிக்கு, இழந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கி என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சபைகள் பரலோகத்திற்கு போகாது, அது இங்கேயே தான் இருக்கும். இயேசுவை விற்று உலகத்தை சம்பாதிக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. மூன்றாவதாக, ராகேல்கிட்ட இருந்த லேயாள்கிட்ட இருந்த வித்தியாசம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:32 ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு சொன்னால், யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. எங்கே? தன் சுய தேசத்துக்கு, அதான் கானானுக்கு புறப்படுறாரு, அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு புறப்படுறாரு. புறப்படும் போது தன் மனைவி கிட்ட வந்து சொல்கிறாரு, நம்ம போகிறோம், இந்த லாபானுடைய இதெல்லாம் இங்கே விட்டுட்டு நான் எனக்கு உண்டானதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். இந்த இடத்துல ரொம்ப அழகாக யாக்கோபு தன் கை சுத்தத்தை பற்றி பேசுகிறார் பாருங்க, 31:32. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருட்களில் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். யோ, உந்தில் ஒன்று கூட நான் எடுக்கலையா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் வசனம் சொல்லுது 31:19, லாபான் தன் ஆடுகளை மயிர்கறிக்க போயிருந்தான், அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக்கொண்டாள் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வசனம் சொல்லுது 32, ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். இன்னைக்கு சபை உலகத்தில் உள்ளதான விக்கிரகங்களை திருடி கொண்டு இருக்கிறது. ஒரு ஊழியர் சொன்னார், ஜெகன் வந்து அந்த காலத்தில் விக்கிரக வழிபாடு இருந்துச்சு சபைகளுக்குள்ள, இந்த காலத்தில் இருக்குதுன்னு பேசுகிறாரே, நாங்கள் என்ன இந்த காலத்தில் வந்துட்டு பாகால வழிபடுறோமா ஊன்னு கேட்டிருந்தார். கொஞ்சம் யோசிக்கணும், விக்கிரகம்னா விக்கிரகம் இல்லை. இவங்களே பிரசங்கத்திலே சொல்லுவாங்க, பணம் உனக்கு விக்கிரகம், பதவி உனக்கு விக்கிரகம்லாம் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. விக்கிரகம்னா என்ன? இந்த இடத்துல விக்கிரகம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? அவை திருடி கொண்டு வந்தது விக்கிரகம். ஆனால் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், 15:23 முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமானமாக இருக்கிறது. இன்றைக்கி விக்கிரகம், நிறைய விக்கிரகம் இருக்குது நமக்குள்ள. விக்கிரகம்னா ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா? சிலை மட்டும் கிடையாது, தேவனுக்கு பதிலாக எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் விக்கிரகம். இப்போ தேவன் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வேறு எதை வச்சாலும் அது விக்கிரகம். உதாரணமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, இப்போ சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரம் இருக்குது, அந்த நேரத்தை நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் டிவி பார்த்தா டிவி விக்கிரகம். சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வராமல் தேவனுக்கு பைபிள் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்காமல் நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா அது விக்கிரகம். நீங்கள் சபைக்கும் வராமல், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல், ஒரு வேளை ஆராதனை நடக்கும்போது சொல்கிறேன், வராமல் நீங்கள் வேலைன்னு போனீங்கன்னா வேலை விக்கிரகம். நீங்கள் தேவனுக்கு பதிலாக வேறு எதை கொண்டு வந்தாலும் அது விக்கிரகம் தான். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? தன் தகப்பனுடைய விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்தாள். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, சபைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு கானானுக்கு புறப்படுது. நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தோம். ஆனால் எல்லாத்தையும் விட்டோன்னு இருக்குதே, எல்லாத்தையும் விட்டோமா? இன்னும் அங்கே இருக்கிற பல பாரம்பரியங்களை கொண்டு வந்துட்டோம், அவங்களுக்குள்ள பல வழிபாடுகளை கொண்டாந்துட்டோம், அவங்களுக்குரிய பல காரியங்கள் இன்னும் இங்கே இருக்குது, இன்னும் நமக்குள்ளே இருக்குது. அந்த விக்கிரகங்களுக்கு செய்ததை இங்கேயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பேர் மட்டும் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பண்டிகைங்கிற பேர். இங்கே பேர் மட்டும் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ பேர் இங்கே. ஆனால் மற்றபடி செய்கிறதெல்லாம் அங்கே உள்ளது தான், இங்கேயும் மறைச்சி வச்சிருக்கிறது. இன்றைக்கி அந்த காரியங்களை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அதை கண்டுபிடிக்கிற ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அது இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது இவங்க என்ன செய்யறது தெரியுமா? அதை மூடி போட்டு மேலே உட்காந்துக்கிறது. மூடி போட்டு மேலே உட்காந்துக்கிட்டு, எங்ககிட்ட அப்படி ஒன்றும் இல்லையே, என் சமையலில் எந்த குறையும் இல்லையே, இன்றைக்கி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐ ஆம் பர்ஃபெக்ட். நீ பர்ஃபெக்ட்ன்னு சொல்லும் போதே தெரியணும், தேர் இஸ் எ மிஸ்டேக். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் பர்ஃபெக்ட்னு ஒருத்தர் கூட கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பர்ஃபெக்ட். இன்றைக்கி நிறைய பேருக்கு
கோபம் வருது. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், எந்த மூடியை போட்டு மேலே உட்காந்துருக்கீங்கன்னு. இன்னும் உங்களுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். பொல்லாத விக்கிரகங்கள் எதெல்லாம் இருக்குது, விக்கிரகத்தின் சுபாவம் என்ன இருக்குது, முரட்டாட்டம் இருக்குதா, இன்றைக்கி என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது, அவபக்தி இருக்கா, யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் இருக்குது, சபைகளுக்குள்ளே போட்டு கூடாரத்துக்குள்ளே போட்டு மூடி மேலே போட்டு உக்காந்துட்டு எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, வி ஆர் பர்ஃபெக்ட். இன்றைக்கி அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சபை. லேயால் புறப்பட்டு வர சொல்லும் போது லேயால் எல்லாவற்றையும் விட்டு வந்தாள். அதான் அதை வசனம் சொல்லுது, லேயால் எல்லாவற்றையும் விட்டு வந்தாள். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா, எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு, பழைய பாரம்பரியங்கள், இன்றைக்கி பழைய அவங்களுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி இருந்த சுபாவங்கள் எல்லாம் இன்னும் இருக்கே. ஆனால் என்ன தெரியுமா, அங்கே இருக்கும்போது கோபம், இங்கே இருக்கும்போது அதுக்கு பேர் பரிசுத்த கோபமா, அங்கே இருக்கும்போது ஆங்கர், இங்கே இருக்கும்போது ஹோலி ஆங்கர் சொல்கிறாங்க. இன்றைக்கி பரிசுத்த கோபம் அங்கே இருக்கும்போது வேறு, இங்கே இருக்கும்போது வேறு, அதுக்கு பேர் வந்து பரிசுத்த முலாம் பூசுறது. அங்கே கெட்ட வார்த்தை பேசுனா பாவி, இங்கே கெட்ட வார்த்தை பேசுனா என் ரட்சிப்பின் அனுபவத்தையே போக்குற அளவுக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள், நீ பாவி தான், வேறு இந்த மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது, அவ்வளோதான், ஃபினிஷ், ஓவர். இதில் என்ன ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, அங்கே உள்ள சுபாவம் மாறி இருக்குதா. இன்றைக்கி மூடி போட்டு உட்காந்துருக்கோம், பரிசுத்த மூடி, பரிசுத்தவான்கள் மூடி, நீதிமான்கள் மூடியை போட்டு உள்ளுக்குள்ளே விக்கிரத்தை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு வர்றவங்களுக்கு முன்னாடியெல்லாம் எங்கிட்ட ஒன்றும் இல்லையே, ஐ எம் பர்ஃபெக்ட். வெளியே இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆனால் உன் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு தெரியும். நீயா மனம் திரும்பி எடுத்து போட்டிட்டுனா நல்லது. கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது அதை உங்கள் சபையிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். கர்த்தர் உனக்குள்ளே ஒன்று உணர்த்தும் போது உனக்குள்ளேருந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னு மூடி போட்டு அதுக்கு ஒன்று எதாவது பற்றி உக்காந்திங்கன்னா உன் பிரயாணம் முடியாது, அவ்வளோதான். கர்த்தர் பார்த்துட்டு தான் இருப்பார், உன் பிரயாணம் முடியாது. கர்த்தர் எதை பேசினாலும் உடனே உணர்த்துறாரா, உடனே கீழ்ப்படுகிற இடத்துக்கு வரணும். உடனே நாம் என்ன பண்ணுவோம், ஓடி போய் மூடி போட்டு மேலே உட்காந்துட்டு நான் இல்லையே, என்னை பார்த்து இந்த வார்த்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நான் யார் தெரியுமா, எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, எத்தனை வருஷம் ஊழியக்காரன் தெரியுமா, 3.5 வருஷம் அப்போஸ்தலனாக இருந்தவனே 3 மணி நேரத்தில் திருடனை மாறிட்டான். உணர்த்துறாரா, ஏசுநாதர் சொல்கிறாரா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு. உடனே என்ன பண்ணியிருக்கணும், கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், இனிமேட்டா கதை முடிஞ்சு போச்சு, நானா என்னையா சொன்னீங்க. கர்த்தர் சொல்வார், செய்கிறதை துரிதமாக செய்ப்போ, ஏன் நீ நாண்டு கொண்டு சாக போகிறவன்னு அர்த்தம், ராகில் செத்து போனாள். இன்றைக்கி அதான் நடக்குது, கர்த்தர் உணர்த்தியும் கேட்காத ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட், அதுக்கு ஒரு எதிர்ப்பு, அதை பற்றி ஒரு பேச்சு, அதுக்கு ஆப்போசிட்டாக 4 காரியங்கள் எடுத்துகிட்டு பேசுறது. கர்த்தர் உணர்த்துறாரா, ஓகே ரைட் ஃபைன், இன்னையோடு நிறுத்திடுவோம். எந்தெந்த காரியங்கள் மூடி போட்டு உள்ளே வச்சுருக்கிறீங்கன்னு பாருங்கள், பொருளாசை இருக்குதா, பணத்தாசை இருக்கா, மூடி போட்டு வச்சுருக்கிறீங்களா, எது விக்கிரகமாக இருக்குது, ஜாதி பெருமை இருக்குதா, பதவி பெருமை இருக்குதா. ஒருத்தர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய அரசியல் வேலைகள்லாம் செய்தார். நான் சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய அரசியல் உள்ளடிகள்லாம் செஞ்சார். ஒரு நாள் அவரை மீட் பண்ணும்போது சொன்னேன், நமக்கு எதுக்கு இந்த பதவியெல்லாம், இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம பண்ண ஊழியத்தை பார்க்கலாமே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எனக்கும் அதை விட்டுணுன்னு தான் ஆசை, எனக்கு இது மேலே இஷ்டமே கிடையாது, இவர்கள் விரும்புகிறார்கள். என்ன பண்ணாங்க, குதிரை மேலே உட்கார வச்சு மேலே ஏறி வச்சு கிரீடத்தை வச்சு நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் செத்துப்போவோம் ராஜாவே நான் சொன்னாங்க. இவர்கள் விரும்புகிறார்கள், முடியாதுன்ட்டு வெளியே வாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருப்பான், ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது, மூடி போட்டு உட்காந்துக்கிட்டு தான் வந்துட்டு செக்ரட்டரியாக இருக்கணும், தான் வந்து பொருளாளராக இருக்கணும், தான் வந்து தலைவராக இருக்கணும், மைண்டில் உள்ளே இருக்கு, மேலே மூடி போட்டுக்கிட்டு. ஆனால் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவர்கள் விரும்புகிறதுனாலே நான் இருக்கிறேன், இல்லாவிட்டாலும் அங்கே இருக்க மாட்டேன். நீ ஒரு ராகியல், உன் பிரயாணம் முடியாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, கர்த்தர் உணர்த்தும் போது உணரணும், திருந்தும் போது திருந்தணும். இங்கே யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, இங்கே யாரும் நீதிமான்கள் கிடையாது. கர்த்தர் உங்களை இருக்க சொல்கிறாரா, இருங்க, வேணான்னு சொல்கிறாரா, வந்துருங்க. ஆசை அடுத்தவன் திருடிட்டு வந்து உட்காந்துருக்கிறது, யாரது லாபான்னு திருடிட்டு வந்து உட்காந்துருக்கிறது. கொஞ்சம் உட்காந்து அப்படியே பீரோவை திறங்க, திறந்து பாருங்கள், யாருதாவது எதாவது இருக்கான்னு பாருங்கள். அக்கா கிட்ட திருடினது, தங்கச்சி கிட்ட திருடினது, அண்ணங்கிட்ட திருடின டாக்குமெண்ட்டு, அவங்ககிட்ட திருடின புடவை, இது நான் கேட்கல ஆனால் வந்துச்சு, எப்படி கால் நடந்து வந்துச்சா. இன்றைக்கி நிறைய மூடி போட்டு உட்காந்துருக்கு வீட்டுக்குள்ளே, கூடாரம் இது திருந்துகிற காலம். ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுத்துரு, லாபான்ட்ட கொடுத்து அனுப்பிடு, ஏன் இந்த சுரூபம் வழியில் உன்னை கொன்னுடும், இந்த விக்கிரகம் உன்னை கொன்னுடும், இந்த திருட்டு உன்னை கொன்னுடும். பார்த்தீங்களா, அவள் திருடிட்டு வந்தால் அடுத்த வாழ்க்கையில் வந்தது என்ன தெரியுமா, பொய். இது அடுத்தடுத்து பாவத்தை பிறப்பிக்கும், அந்த விக்கிரகம் அடுத்தடுத்த பாவத்தை பிறப்பிச்சிட்டே போகும். லாபான் வந்து கேட்கும்போது அடுத்து ஒன்று சொல்கிறா, பொய், என்னது,
நான் ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடில் இருக்கிறேன், என்னால் ஏந்திரிக்க முடியல, போய் அடுத்து போய். கணவனுக்கு கூட தெரியாமல் போய், பாவம் அவன் இன்னசென்ட்டாக சொல்கிறான், எங்கிட்ட யாருக்கிட்டையும் கிடையாது, நாங்கள் அத்தனை பேரும் உந்த எதுவுமே எடுக்கலை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் மூடிப்பட்டு வச்சுருக்கியோ, யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? உன் பிரயாணத்தை கத்தன் முடிச்சு போடுவார், உன் பிரயாணம் பூர்ணப்படாது. பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், என் சபா பரலோகத்துக்கு போகணும், நாங்கள் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தினா, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் அதை மூடி போடாதீங்க, அதை வெளியரங்கமாக்குங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் அதான் வித்தியாசம். சாமுவேல் வந்து சொல்கிறாரு, ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குறதே, உடனே மூடி போடுறார். சவுல் என்ன மூடி போடுறார் தெரியுமா? இது உம்முடைய தேவனுடைய கர்த்தருக்கு ஆராதனைக்கென்று பலிக்கென்று வச்சுருக்கிறோம். செத்து போனான் பவுல் வழியில், செத்தே போனான். அதுதான் சொல்ல வரேன், மூடி போடாதீங்க. அதே நேரத்தில் தாவீதுகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான், அவன் சொல்கிறான், நானே அந்த மனுஷன், ஓப்பன் பண்ணாமல் பாருங்க, எஸ் நான் தான், உன் ராஜ்யபாரம் நிலைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதாங்க நடந்தது. பாவத்தை ஒத்துக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வீணாக போகாது, அதை கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒப்புரவாகிற ஆண்டவரே, நான் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அதை விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே, சொல்லி பாருங்கள், நம்முடைய பிரயாணம் பூரணப்படும், நம்முடைய பிரயாணம் கானானுக்குள்ளே போய் முடியும். வழியில் செத்து போன இஸ்ரவேலர் அல்ல, கானானுக்குள் பிரவேசித்த யோசுவா காலை மாதிரி நாம் மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கடைசியாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:19 ராகேல் வழியில் ஒரு குழந்தையை பெற்று வேதனைப்பட்டு அதில் மறித்து போனாள். ஆனால் லேயாளை குறித்தோ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த ரெண்டு பேரை பற்றி பார்க்கும்போது லேயாள் மறித்ததை பற்றி சொல்லவே இல்லை. லேயாள் இந்த இடத்துல மறித்தாங்க, இந்த இடத்துல அவளை புதைச்சா, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல, அதுவும் ஃபைனலாக சாகும்போது யாக்கோபு சொல்கிற வார்த்தை என்னென்னா, என்ன ஒரு கல்லறையில் வைங்க, அந்த கல்லறையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் சாரால் இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஈசாக்கும் ரெபேக்காலும் இருக்காங்க, அங்கே தான் லேயாலும் இருக்கிறா, என்னையும் கொண்டு போய் அங்கே வச்சுருங்கன்னு சொல்கிறாரு. ஒளிய லேயால் எந்த இடத்துல செத்தா, எப்படி செத்தா, எதுவுமே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன் லேயாளுடைய மரணம் இங்கே பதிவு செய்யப்படவில்லை. லேயால் எங்கே செத்தா, எப்படி செத்தாங்கிறது பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் கானானுக்கு போனாள் என்பது மாத்திரம் இருக்கிறது. அவள் பிரயாணம் பூரணப்பட்டதே ஒழிய மரணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உலக பிரகாரமாக மறிச்சாலும் உன் ஆவிக்குரிய மரணம் இங்கே இருக்காது, நீ பூரணப்பட்டு கானானுக்குள்ளே பிரவேசிப்பாய். லேயாளுடைய நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? அற்பமாக எண்ணப்பட்டாள், கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சாரு, பொறுமையோடு கூட இருந்து பெற்றுக்கொண்டாள், கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சாரு. அவள் தன் தங்கையை பார்த்து எந்த விதத்திலும் பொறாமப்படலை. என்ன பொறாமப்படலை? அவளை தானே நேசிச்ச, அவளுக்காக தான் நீ வேலை செஞ்சான். ஒரு நாள் கூட தன் கணவன்ட்ட அவர் சண்டையை போடலை. அவர் சொன்னதில் என்ன தெரியுமா? அவர் எங்கிட்ட அன்பாக இருப்பார், அவர் எங்கிட்ட அன்பாக இருப்பார். ஆனால் ராகேல் அப்படி அல்ல, தங்கிட்ட அன்பாக இருந்த கணவன்கிட்ட கூட அவர் சொல்கிறா, எனக்கு பிள்ளை கொடும், நான் சாகிறேன். பொறாமை, லேயாளுக்கு பொறாமை கிடையாது, சபை பொறாமை கொள்ளக்கூடாது. ஊழியங்களிலோ ஊழியக்காரத்திலோ அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும் போதோ சந்தோஷப்பட கற்றுக்கோங்க. முதல்ல அவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் அது எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, எதைக்காகவும் இயேசுவை இழந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் எதை வேணாலும் இழக்கலாம், இயேசுவை மட்டும் இழக்கக்கூடாது. அவருக்காக எதை வேணாலும் இழக்கலாம். தன்னுடைய தூதாயும் நற்கனி, தன் மகன் கொண்டு வந்து கொடுத்த தி பெஸ்ட்டை கொடுத்து தன் கணவனை அவர் வாங்குகிறாள், மணவாளனை வாங்குகிறாள். அந்த இடத்துக்கு தான் சபை இருக்கணும். கடைசியாக, இந்த உலகத்தில் உள்ளதை எந்த ஒரு காரியமும் திருட்டளவாக கூட உள்ளே வரக்கூடாது, மூடி போட்டு அதை வச்சிருக்கக்கூடாது. எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இயேசு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இவ்வாறுங்க, அந்த ராகியல் கூடாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி லேயால் கூடாரத்துக்கு தான் போகிறாரு. லாபான் லேயால் கூடாரத்துக்கு போய் செக் பண்ணுறாரு, அங்கே இல்லைன்னு இருக்குது, எதுவுமே இல்லை, லாபானுடையது எதுவுமே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? மணவாளனை நம்பி நான் என்னைக்கு வந்துட்டனோ, அதற்கு பிறகு இந்த உலகத்தில் உள்ளது எதுவும் என்னுடைய கூடாரத்துக்குள்ளே இருக்காது. எப்போ நான் யாக்கோபுக்கு நம்பி வந்துட்டேனோ, என் மணவாளன் நம்பிட்டேனோ, என் மணவாளன் நேசிக்கிறார் நேசிக்கிறார் அது வேறு விஷயம். ஆனால் என் மணவாளன் என்ன கொடுக்குறாரோ அது மட்டும்தான் என் கூடாரத்தில் இருக்கும், வேறு யார் கொடுக்குறது என் கூடாரத்தில் இருக்காது.
ஆனால் நம்முடைய மனவாளன் எப்படி தெரியுமா? நம்மை நேசிக்கிற மனவாளன், நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த மனவாளன். அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, இது பத்தாதுக்குன்னு உலகத்தில் வந்து திருடுறோமே, எவ்வளோ அநியாயம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்கணும். என்னுடைய கூடாரத்துக்குள் ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும். லேயாள் கானானுக்குள்ளே மக்பேலா குகையிலே அவள் புதைக்கப்பட்டாள், அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் ராகேலோ வழியிலே மறித்து போனாள். எனக்கு இந்த சம்பவத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் ராகேலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இதே தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எரேமியா புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த இடத்துல எரேமியா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறினதுன்னு இருக்கு. அதாவது 2:18 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனம் என்ன, ஏன் நிறைவேறிச்சு? இதை நம்ம வரிசையாக படிச்சிருப்போம். இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன் ராகேல் இயேசுவை கொலை பண்ணுறதுக்கு அங்கே ஏறோது பர்மிஷன் கொடுத்துட்டாரு? இயேசுவை தேடுறாங்க, 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுது. அந்த நேரத்தில் வசனம் சொல்லுது ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினாலே. ஏன் ராகேலை பற்றி இருக்குது, ஏன் லேயாலை பற்றி இந்த இடத்துல இல்லை? ராகேலுக்கு ஏன் அழுகையும் புலம்பலும் உண்டாயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போது 12 கோத்திரம் இருக்கு இல்லைங்களா? இந்த 12 கோத்திரமும் சாலமோன் காலத்துக்கு பிறகு 2 பிரியுது. ரெகேபியாம் எரேபியாம்னு பிரியுது. இப்படி 2 பிரிஞ்ச பிறகு இந்த 10 கோத்திரத்துக்கு பேர் லாஸ்ட் ட்ரைப்ஸ், அதாவது காணாமல் போன கோத்திரம்னு அர்த்தம். இந்த 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. எது எதுன்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரமும் பென்னியமின் கோத்திரமும். இந்த 2 சேர்ந்ததுக்கு பேர் தான் யூதேயான்னு பேர். இந்த 2 கோத்திரம் தான் அன்றைக்கி இருந்துச்சு. மிச்சம் 10 கோத்திரம் சிறையாக பிடிக்கப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 கோத்திரமும் போயிடுச்சு. இந்த யூதேயாங்கிறது எதை குறிக்கணும்னா இந்த 2 கோத்திரக்காரங்களை தான் குறிக்கும். எது பென்னியமின் கோத்திரத்தையும் அந்த யூதா கோத்திரத்தையும் குறிக்கும். இப்போது 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய அவன் ஆள் அனுப்பின உடனே இப்போ இயேசுவை தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. இயேசு எந்த கோத்திரம்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். யூதா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பிள்ளை தப்பித்து போய்விட்டது. ஆனால் பென்னியமின் கோத்திரத்திலிருந்து ஒரு பிள்ளையும் அன்றைக்கி தப்பிக்கலை. ஏன்னா 2 கோத்திரம் தான் அங்கே இருக்குது, யூதேயா பென்னியமின். இந்த யூதா கோத்திரம் லேயாலை சார்ந்தது, பென்னியமின் கோத்திரம் ராகேலை சார்ந்தது. அந்த பென்னியமின் பிறந்தபோது தான் அவன் இறந்து போனான். இப்போ பென்யமின் கோத்திரத்திலேருந்து யாருமே அங்கே தப்பிச்சதாக சொல்லப்படலை. இயேசுவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ 1.5 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளையும் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ யாருக்கு பிள்ளை இல்லை? இந்த 2 பேரை பார்க்கும்போது லேயாளுக்கு ஒரு சந்தோஷம். அப்பா, என் பிள்ளையில் ஒன்று பிழைச்சிருச்சு, ஒன்று தப்பிச்சு போயிடுச்சு, அது ஒரு சந்ததியாக மாறிடும். இப்போ இவளுக்கு துக்கம். அதான் வசனம் சொல்லுது புலம்பலும் அழுகையும் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடினாலே ஆறுதல் அடையாது இருக்கிறாள். பென்யமின் கோத்திரத்தில் யாருமே தப்பிக்கலை, யூதா கோத்திரத்தில் ஒன்று தப்பிச்சிருச்சு. அதனால தான் தன் பிள்ளைகளுக்காக ராகேல் அழுகிறாள்ங்கிற தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. எரேமியாவில் சொல்லப்பட்டது 2:17 மத்தேயுவில் வாசிக்கிறோம். அப்படின்னா யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ராகேலுடைய அழுகையும் புலம்பலும் கடைசி வரைக்கும் இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ராகேல் எங்கள் வழியில் செத்து போனாலும் இவள் அழுகையும் புலம்பலும் ஏற்பட்டாலும் என்னுடைய விசுவாசம், இது என்னுடைய விசுவாசம், இந்த ராகேலுக்கும் கர்த்தர் ஆறுதலை தந்திருக்கிறார். எங்கன்னு கேட்டிங்கன்னா இதே காலகட்டத்தை சார்ந்த ஒரு ஆள் தான். யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பவுல். அவர் பென்யமின் கோத்திரத்தான்னு பைபிளில் இருக்கு. இயேசு ஒரு பக்கம் தப்பிச்சிருக்கிறாரு, அதே காலகட்டத்தை சார்ந்த பவுல் தன்னை பென்யமின் கோத்திரத்தான்னு தன் அறிமுகப்படுத்தி கொள்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதா கோத்திரத்துலேயும் ஒன்று இருக்குது, பென்யமின் கோத்திரத்துலேயும் ஒன்று இருக்குது. லேயாளுக்கு ஆறுதலை கொடுத்த ஆண்டவர் ராகேலுக்கும் ஆறுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நாம் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த பிரயாணம் ஆவிக்குரிய பிரயாணம் நடக்குது. நடுவில் ராகேலுக்கு இருந்த சுபாவங்களை எல்லாம் நம்ம தள்ளி போட்டோம்னா நாம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் ஆண்டவர் காணாணியில் சேர்ப்பதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரை, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, நாங்கள் எந்த சபையாக இருக்கிறோம், நாங்கள் எந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம், லேயாலாக ராகேலாக என்று சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த வாழ்க்கையில்
எங்களுக்கு யார் மேலேயுமே பொறாமை வேணான்றவரே, யார் மேலேயும் பொறாமை வேண்டாம். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு முன்பாக எங்களுக்கு எங்களுக்கு கீழே இருந்தவங்க எங்களுக்கு மேலே போனாலும் சரி, எங்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டாலும் சரி, நாங்கள் இருக்கிற நிலைமையிலே இருந்தாலும் சரி, எங்கள் யார் மேலேயும் எங்களுக்கு பொறாமை இல்லைப்பா. எங்களுடைய டார்கெட் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், எங்களுடைய டார்கெட் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. ரெண்டாவதாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எதுக்காகவும் நாங்கள் உங்களை எழுந்துடக்கூடாது தகப்பனே. உங்கள் வசனத்துக்கு புறமாக நாங்கள் நடந்துடக்கூடாது ஆண்டவரே. உலகத்தின் ஆஸ்திக்காக, சம்பாத்தியத்துக்காக, பணத்துக்காக, மேன்மைக்காக உங்களுடைய வசனத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் போயிடக்கூடாது தகப்பனே. தூதாயும் நற்கனிகளை கொடுத்து மணவாளனை பெற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் விட்டு முத்தை பெற்றுக்கொண்ட அந்த வியாபாரிக்கு ஒப்பாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். கடைசியாக நாங்கள் இந்த ராகேலை போல இந்த உலகத்தில் உள்ளதை திருடி விடாதபடி, அவைகளை நாங்கள் மூடி போட்டு விடாதபடி, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டபடி, நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்தின்படி அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய பிரயாணம் கானானுக்குள்ளே போய் முடிய எங்களுக்கு கிருபை பாராட்டும். வழியிலே மரித்து போன அப்சலோம் போல, வழியிலே மரித்து போன சவுலை போல, வழியிலே மரித்து போன பிளையாமை போல, வழியிலே மரித்து போன யூதாசை போல நாங்கள் மரிக்காதபடி நாங்கள் முடிவு பரியந்த ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.